தமிழ் நதியினுடைய அன்பு உயிர் நேயர்களே, மக்களிடம் எம்ஜிஆர் அவர்களின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, தமிழ் நதி புதியதாக தொடங்கி இருக்கக்கூடிய மிக நீள தொடர், புனித தொடர், எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தங்கள் என்கின்ற தொடரில் துளி ஒன்று என்கின்ற அம்சத்தில் பகுதி இரண்டினை இப்போது நீங்கள் பார்க்க போறீங்க. ஹெனா சார்ஜ் அவர்கள் நம்ம போன வீடியோ பதிவுல என்ன சொல்லி முடிச்சிருந்தாங்கன்னா, இவங்க குடியிருக்க வீட்டுக்கு பக்கத்துல ராத்திரி 12 மணிக்கு பிறகு, ராத்திரி 12 மணிக்கு பிறகு மக்களிடம் எம்ஜிஆர் அவர்கள் மீட்டிங் பேச வருது, பார்க்க எப்படி இருக்கான், நள்ளிரவில் சூரியன் உதிப்பது போல இருக்கிறதாம். இப்ப நான் கேக்குறேன், நீங்க மட்டுமா சொல்றீங்க, நாடு நகரம் எல்லாம் ராத்திரி போல எம்ஜிஆர் எங்க எல்லாம் பேச போறாரோ அங்கெல்லாம் எம்ஜிஆரை பார்த்துட்டு ராத்திரி போல ஒரு சூரியன் இங்க வந்து உதிக்குதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது உண்மைதானே? ஒரு தடவை அறிஞர் அண்ணாவே சொல்லிருக்காரு, இந்த கூட்டத்துல வந்து இவ்வளவு பேர் வர்றதுக்கு எல்லாம் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் தான் காரணம்னு. அறிஞர் அண்ணாவே போதுங்க, நாங்கெல்லாம் சொல்ல வேணாம். அந்த திமுக இருக்க அறிஞர் அண்ணாவே சூப்பரா டாக்குமெண்டேஷன் ஆட்டம் எழுதி வச்சுட்டே போயிட்டாரு. அவருடைய இதே கனி வேற யார் பேருனா சொன்னாரா? இல்ல, புரட்சி தலைவர் தானே. அது உண்மைதான். சில நடிகர்களே, அவர் பேரை சொல்ல மாட்டேன், மேடையில இருந்து எழுஞ்சு போயிட்டு இருக்காங்க பொறாமையில. எம்ஜிஆரை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு சொல்றாங்க. அந்த பொறாமைக்கு ஒரு உண்மையான அர்த்தமே போதாமை. என்ன போதாமை? எம்ஜிஆரிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவுமே இந்த பொறாமைப்பட்டவனுக்கு போதாமையா இருக்கிறதுனாலதான் அவனுக்கு பொறாமை வந்தது. அவர்கிட்ட நிறைய இருக்கிறதுனால அவருக்கு பொறாமைனா என்னன்னு தெரியாது. அவருக்கு போட்டியாளனுக்கு அவன் கையில ஆயுதம் இல்லன்னா இவன் ஆயுதம் கொடுப்பானோ. நல்லா படிக்கிறவன் படிப்புல போட்டி போடக்கூடியவனுக்கு இவன் சொல்லி கொடுப்பானா? ஏன்னா இவனால ஜெயிக்க முடியும் நம்பிக்கை. அது மாதிரி எம்ஜிஆருக்கு எல்லா விதத்திலும் தன்னம்பிக்கை அதிகம். அதனால யார பார்த்தா அவரு பொறாமப்படாண்டி அவசியம் இல்ல. ஐயோ, அவன் அதுக்கு மேல வந்துடுவான், மேல வந்தா வந்துக்கோ, அது வந்துடுறம. ஆனா தன்னுடைய திறமை, தன்னுடைய வலிமை என்னங்கிறது அவருக்கு தெரியும். அத நேர்ல பாத்துருக்காங்க. நேர்ல இன்னொரு பொறாமை பத்தி கூட நான் என் பர்சனலா ஒண்ணு சொல்றேன். அது ஒரு ஜோக்கு, காமெடியா எடுத்துக்கோங்க. என்னன்னா, எனக்கு திருமணமான புதிதில் எனக்கு புரட்சி தலைவர் சின்னதுல இருந்தே தான் பிடிக்கும். அவர் வந்து எப்படி எங்கேயோ இருக்கிறார், அவர்லாம் வந்து நமக்கு எட்ட முடியாத ஒரு நட்சத்திரம் போல. அவர்லாம் சூரியன்னே சொல்லிட்டேன், என்ன நட்சத்திரம்னா. அவருடைய படத்துல வந்து அன்பேவா வந்து இன்னைக்கு வரைக்கும் அன்பேவாவும் 1001 என் உள்ளம் கவர்ந்த படங்கள் என்று சொல்லலாம். ஏன்னா சிறுவயதிலேயே அந்த ஃபேண்டசி தலைவர் ஒரு ராஜாவா, ஒரு அழகா, ஒரு கம்பீரமா, அதுல பிளாக் அண்ட் பிளாக் போட்டு நாடுவார் தெரியுங்களா, நாடோடி நாடோடி போக வேண்டும் ஓடோடி, அந்த ஸ்டைல நந்து வருவார் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் யாருன்னா ஒருத்தர் நடக்க சொல்லுங்களா அந்த மாதிரி. அந்த பெல்ட் போடுவாரு பாருங்களேன், தலைவர் ஒருத்தர் தாங்க பெல்ட் போடுறதுக்கே சூட்டபுள். அந்த இடுப்பே பெல்ட்டுக்காக செஞ்சாங்களா, இல்ல பெல்ட் இடுப்புக்காக செஞ்சாங்க எனக்கு தெரியல. அவ்வளவு கெத்தா இருப்பாருங்க. அந்த இன்ஷர்ட் போட்ட படம் எல்லாம் பாருங்க, எதுனாலும் இந்த கண்ணில் தெரிகின்ற வானம், கைகள் வராத ஒருத்தங்க, நிறைய படத்துல பாருங்க, ராமன் தேடிய சீதையில அந்த இடுப்புல பெல்ட் போட்டு இன்ஷர்ட் பண்ணார்னா, அந்த டிஷர்ட் போட்டார்னா, அவர் எந்த கலர் வேணா போட்டோம், அவர் ஒருத்தருக்கு தான் சூட் ஆகும். அந்த அளவுக்கு நான் வந்து அன்பேவா படம் முந்திலாம் வந்து விசிடியா போட்டு பாப்போமே. அதான் ஒரு நாள் வந்து படத்தை போட்டு பாத்துட்டு இருக்கிறேன், எங்க வீட்டுக்காரு பாவம் சண்டே, அவருக்கு அன்னைக்குதான் ரெஸ்ட், அவர் உட்கார்ந்து நம்ம பேசுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காரு போல இருக்குது. எங்க சின்னண்ணா தான் கொண்டு வர்றாரு. சின்னண்ணா வந்து ரொம்ப மிகப்பெரிய புரட்சி தலைவருடைய ஃபேன். அவர் பேரு JDR கோபால். அவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் கொண்டாந்து நாங்க ரெண்டு பேர் தான் பாப்போம். எங்கன்னா இருந்தா கூட, ஏ KTV-ல எம்ஜிஆர் படம் போடுறான்னு போன் பண்ணி சொல்லுவாரு, நான் பாக்கணும், நான் ஒண்ணு எங்க அண்ணனுக்கு ஷேர் பண்ணுவோம். அப்படி இல்ல, நாங்க எம்ஜிஆர் மேல அப்படி ஒரு ஆசை. அந்த படத்தை போட்டு பாத்துட்டு இருக்கிறோம், தலைவர் அந்த பெல்ட் போட்டு அந்த நாடோடி நாடோடி பாட்டு பாடின்னு வராரு. அப்ப நான் கூட சேர்ந்து ஜாலா பாத்து நிறுத்துறேன், வீட்டுக்காரர் பின்னாடி எட்டு ஒரு எனக்கு என்னடா எங்க மனுஷன் நம்மள பண்ணி, அதாவது சும்மா தான் அப்படி அடிக்கிற வரல, அப்படி ஒரு எட்டு ஒரு எட்டு டங்குன்னு போறான் முன்னாடி. என்ன என்ன அப்படி ஒண்ணு பாக்குற,
சும்மா இருங்க, படம் முடிஞ்சதுதான் பேசுவேன். நீங்க நான் வெட்டி போடலாம் இப்படிதான் ஆவேன் சொல்லிட்டு பாத்துனே இருங்க. படம் பார்த்து முடிச்ச பிறகு நான் கேக்குறேன், ஏங்க உங்களுக்கு அவ்வளவு காண்டாகுது, இன்னும் அப்படி பாக்குற அப்படி உண்டு உண்டு பாக்குற, அந்த மாதிரி என்ன கூட பாக்கலையே நீ. நான் சொன்னேன், அந்த பாருங்க அவர் தலைவர், அவர் எங்கயோ பக்கத்துல நீங்க வரவே முடியாது. வீட்டுக்கார நான் சொல்றேன், உங்க மாதிரியே அதையும் நீங்க காப்பாத்தீங்க, வீணா அப்புறம் என்ன பேசிட போறாங்க, தலைவருக்கு ஈக்குவலா யாருமே கிடையாது. நான் ஒரு அழகா ஒரு ஹஸ்பண்ட் ஒரு மரியாதை கொடுத்துருக்கும் போது அது அழகா கெத்தா மெயின்டைன் பண்ணிக்கணும், கரெக்டா. எனக்கு மாத்திரல, எல்லா புரட்சி தலைவருடைய ஃபேன்ஸ் லேடிஸ் எல்லாருடைய சார்பா நான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு தலைவர் வந்து அவர்கிட்ட யாருமே நாங்க நிறுத்த மாட்டோம். அது வந்து அவங்க அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளவுதான், அது குடும்பம். இது குடும்பத்திற்கும் மேல ஒரு படியில, பத்து படி மேல ஒரு நட்சத்திரம். ரசிப்பு வேறங்க, ரசிப்பு வேற, சொந்தத்துல இருக்கிற இது வேற. அந்த ரசனைய புரிஞ்சிக்காதவங்க புறம் போடுவாங்க. அந்த ரசிப்புகள்லாம் ஒரு அது அது எதுக்கு சமானம்னு சொல்ல முடியாதுங்க. இட்ஸ் லைக் ஒரு மேக்னெட் சொன்னாரு, காந்தம். அந்த காந்தம் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா இழுக்கும் போது தானா இரும்பு போய் ஒட்டிக்கும். அதுக்கு வந்து ஏன் இரும்பு, நீ வந்து காந்தத்துக்கிட்ட அட்ராக்ட் ஆகும் இரும்பு எவனா கேட்டானா முடியுமா? அதுதான் புரட்சி தலைவருக்கும் ரசிகர்களுக்கும் உள்ள ஒரு பெரிய பந்தம், ஒரு ஈர்ப்பு. அது உயிர் போற வரைக்கும் போவாதுங்க. சோ இந்த மாதிரி மீட்டிங்க்கு வர்றாருங்க, நான் திரும்பி அந்த உட்ட கேப்ல இருந்து தொடர்றேன். கார் வந்து கிட்டலாம் வர முடியாது, ஏன்னா அவ்வளவு ஜனம் கொஞ்சம் தூரத்துல தான் நிறுத்துவாங்க. ஆனா ஜனங்க அந்த 12 மணிக்கு விசில் அடிக்கும் பாருங்க, பாத்துக்கீங்க நடராத்திரி விசில் பாத்துக்கீங்க. தலைவர் காலத்துல ஒண்டிதான் விசில் அடி 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 நடிச்சா அப்ப தலைவர் வரான்னு அர்த்தம். சாப்பாடு சாப்பிட்டு ஒண்ணு பாதியா ஓடியாருவான், எல்லாத்தையும் தீக் போட்டு தீக் போட்டு பாக்க வேண்டியதுதான். வீடுகள்ல இருக்கவங்க வீட்டுல இருந்து தான் பாப்போம், பாத்துதான் தலைவர் வராதுன்னா வேகங்க வந்து அந்த படியேறது. நிறைய வீடியோஸ் கூட பாத்துருக்கேன், அந்த படியேறது தலைவர் மாதிரி ஒரு அழகா அந்த படியேறது என்ன இருக்கு, அந்த வேஷ்டி ஒரு கையில பிடிச்சுன்னு அது ஒரு அழகா ஏறுவாரு பாருங்க. யோப்பா எனக்கு சத்தியமா அது திஸ்தி 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 இப்ப கூட திஸ்தி சுத்துவா. நான் எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்கும் போது சினிமா தியேட்டர்கள்ல கல்லூரி மாணவனா படம் பாத்துட்டு இருக்கும் போது அப்ப தமிழக அரசு நியூஸ் ரீல் போடுவாங்க. அப்ப எம்ஜிஆர் அந்த மேடை போட்டு பாக்க, அந்த மேடை மேல அவர் ஏறி ஓடுறாரு. அந்த நியூஸ் ரீல பாத்துட்டு இருக்க என் கூட படம் பாத்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர். பாக்க போன படத்தை கூட எவனும் ஒன்ஸ் மோர் கேக்குறது இல்ல. தலைவர் படி மேல ஏறி ஓடி, அல்லது அதை விட இந்த கொடியேற்றுகிற நாள்ல அவர் முதலமைச்சரா இருக்கும் போது கொடி ஏத்தி வச்சு அவர் நின்று சல்யூட் அடிக்கிற அந்த அழகு இருக்குல்ல, ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர். ஏன்னா நாங்க பாக்க போன படம் வேற, அப்படி எல்லாம் அது ஒரு அதிசய மனிதன். ஆமா வந்துட்டு மீட்டிங்ல அப்புறம் பேச ஆரம்பிப்பாரு பாருங்க. அதாவது புரட்சி தலைவர் பேசுற விதம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த முன்னாடி ரோல் இருப்பான் பாத்தீங்களா, ரொம்ப ஏழை எளியவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அவன் ஏஞ்சி எம்ஜிஆர் மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு உட்காந்துப்பான். யாரு நம்ம புரட்சி தலைவர் மஸ்மரைஸ் பண்ணதுக்கு பார்ப்பாங்க. ஒரு அதுல மேக்கப் அடிச்சு எவ்வளவு ஆசை பாருங்க அவங்களுக்கு. அதாவது கருப்பை பத்தி நான் கேவலமா பேச வரல, அவன் புரட்சி தலைவரை அந்த அளவுக்கு நேசிச்சு தலைவர் கலர்ல வரணும்ட்டு அவ்வளவு ஒரு 4-5 லேயர் அடிச்சு புடிச்சு பெயிண்ட் அடிச்சு. அந்த இப்பதான் வந்து மேக்கப்க்கு காம்பாக்ட் பவுடர் இதெல்லாம் அந்த காலத்துல பெயிண்ட் தான் பண்ணுவாங்க. பண்ணி உட்கார்ந்து அந்த நடுராத்திரி அவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த மேக்கப்ல சாயந்தரத்துல இருந்து வெயிட் பண்ணி. அவனுக்கு தோல் வேணா கருப்பா இருக்கலாம், ஆனா அவன் இதயம் எம்ஜிஆர் நிறம். அத மதிப்பாருங்க, அவரு மதிச்சு அங்கிருந்து அவனு கை காட்டுவாரு. அந்த ஒரு கை காட்டுறதுக்காக அவன் எவ்வளவு உட்காந்துருப்பான். அவன் சிச்சுன்னு எதுக்கு ஒரு டான்ஸ் கூத்து ஒரு அமக்குளம் என்னன்றீங்க. தலைவர் வந்து பைத்தியம் புடிச்சுன்னு நான் என்ன கூட தான் சொல்றேன். அந்த மாதிரிதான் இருந்தோம் அந்த காலத்துல. அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் என் உடன்பிறப்புகள் ஆகிய ரத்தத்தின் ரத்தங்களே ஒரே ஒரு வார்த்தை போதுங்க, விசிலு 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 விசிலு. ஒண்ணுமே கிடையாது இப்போ அந்த மாதிரிலாம் யாருமே நான் ஆக்டரையும் சொல்ல முடியாது, ஈவன் அரசியல் தலைவர்களும் சொல்ல முடியாது, தப்பா நினைக்காதீங்க. அந்த ஒரு ஈர்ப்பு இது வரைக்கும் யாருக்குமே இல்லை. அந்த ஈர்ப்பு இருந்தா தாங்க ஒருத்தனால வந்து இதயத்தை கூட கொள்ளை கொள்ள முடியும். புரட்சி தலைவர் வந்து மேடையில பேசும்போது அந்த ஒரு சபை அடக்கம், சபை மரியாதை, சபை நாகரிகம் இதெல்லாம் அவர்கிட்ட தான் கத்துக்கணும். ஏன்னா நான் மத்த கட்சியினர் மேடையில பேசுறதையும் நான் கேட்டிருக்கிறேன், புரட்சி தலைவர் பேசுறதையும் நான் கேட்டிருக்கிறேன். கண்ணா பின்னான்னு பேசுவாங்க தலைவரை, எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வரும். எங்க வீட்டு அந்த மேடையே எங்க வீட்டுக்கிட்ட தான் நடக்கும். ஏன்னா அது ஒரு மூணு ரோடு சேர்ற இடமா இருக்கிறதுனால அந்த இடத்துல நிறைய பேர் வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்கும். அந்த மாதிரி
ஆனா தலைவர் பேசும்பொழுது அவங்களுடைய அடைமொழியை கூறி மரியாதையாக அவள் பெயரை சொல்லுவார். இல்லனா அந்த நண்பர் அப்படிம்பார், இந்த நண்பர் இப்படி சொன்னார், அந்த நண்பர் இப்படி சொன்னார். நான் வந்து சாதாரண வலைத்தளங்களில் இருக்கிற நண்பர்களிடமும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், புரட்சி தலைவருடைய உண்மையான பக்தர்களாய் இருந்தால் முதலிலே நம்முடைய எதிராளிகளையும் எதிர்கட்சிக்காரர்களையும் கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்டுவதை விட்டுவிடும். நிச்சயமா உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம். தலைவர் சொல்ல நல்லது செய்வோம் அவ்வளவுதான். புரட்சி தலைவர் என்ன சொல்றாரு, நல்லது செய், மனிதநேயம், இதுதான் ஒரு சத்தியம். சத்தியம் தான் நான் படித்த புத்தகம் அம்மா, சமத்துவம் தான் நான் அறிந்த தத்துவம் அம்மான்றாரு. இப்ப சமத்துவம் எங்க போச்சு, அதையும் நான் யோசிக்கிறேன். தலைவர் மேடையில் இருக்கும் பொழுதும் ஒரு மதத்தையும் ஒரு ஜாதியையும் தனித்து பேசி நான் கேட்டதே கிடையாது. இஸ்லாமிய நண்பர்கள் தலைவரை நேசித்தார்கள், கிறிஸ்தவ நண்பர்கள் தலைவரை பூஜித்தார்கள், இந்து நண்பர்கள் தலைவரை ஆராதித்தார்கள். அங்க எந்த இடத்துலயும் கேப்ப விடாம எல்லாரையும் சேர்த்து கட்டிட்டார் தலைவர். அதனாலதான் அவர் மாபெரும் தலைவர். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்றம் குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். ஏன் சந்தோஷமா இருக்கு இது கேக்கும் போது, ஏன்னா அதெல்லாம் அவரே வாழ்ந்து காமிச்சிட்டாரு பாத்துங்க. இல்ல அவரு எப்படி வாழ்ந்து காமிச்சாருனா, இப்போ ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்க, காசு கொடுத்தாதான் எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டையுமே உடச்சு தகர்த்தவர் எம்ஜிஆர். தமிழ்ல ஒரு கேள்வி கேட்கறது பதில் சொல்லுங்க, எம்ஜிஆர் அரசியல் வாழ்க்கை நடத்தி கொண்டு தொடர்ந்து மூன்று முறை ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனார். அந்த தொடர்ந்து மூன்று வெற்றியிலும் எங்கேயாவது எம்ஜிஆர் ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிச்சாரா, இல்ல எம்ஜிஆருக்கு எதிரானவங்க காசு கொடுத்து அவங்கதான் எம்ஜிஆர் தோக்கடிச்சிட்டாங்களா? ஆக காசு கொடுத்து தான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியும் கூடிய அந்த ஒரு கயமை எண்ணத்தை வேறறுத்தவர் எம்ஜிஆர். அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இந்த ஜாதிக்காரன் இந்த மதத்துக்காரன் அதிகமா இருக்கான், அதனால அந்த ஜாதி அந்த மதத்துக்காரன அந்த இடத்துல வேட்பாளரா போடுங்கன்னு சொல்லி அவன் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் அப்படி இல்ல, எந்த ஊர்ல யார எம்ஜிஆர் நிறுத்தினாலும் அவர் வெற்றி பெறுவார். ஜாதி மதம் ரெண்டையும் வேறறுத்து காசு கொடுத்தாத்தான் ஓட்டுக்க கூடிய சொல்ல செல்லாமாக்கினவர் எம்ஜிஆர். இப்ப எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மகான் இல்லாத ஒரே காரணத்துக்காக இன்று காசு அனைத்தையும் ஆளுகிறது. அப்படி வாழ்ந்து காமிச்சார் எம்ஜிஆர். அதுல பகுத்தறிவு இருந்தா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதாவது குடுக்கற காசு மாத்திரம் என்ன, அள்ளி அப்படியே சொத்து எழுதி வீடெல்லாம் எழுதி குடுக்கறாங்க. இல்ல உனக்கு 10 வருஷத்துக்கு இருந்தாப்பா உனக்கு குடும்பம் உன் ஜெனரேஷன் நல்லா இருக்கும், நம்ம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு. ஒரு நாளுக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நாசம் பண்ணிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. அந்த ஒரு நாளுக்காக, அந்த ஒரு நாள் கிடைக்கிற சில ரெண்டு மூணு காசுக்காகவோ இல்ல உங்க சாப்பாட்டுக்காகவோ இல்ல வேற என்னத்துக்காகவோ அந்த காசை வாங்கிட்டு அந்த ரெண்டு நாள் நீங்க வந்து அந்த ஓட்டு உங்களுடைய ப்ரெஷியஸ் ஓட்டு அத வந்து காசு கொடுக்கறவங்களுக்கு போடாம வாழ்க்கை ஃபுல்லா உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனசுல நினைச்சிருந்தீங்கன்னா உண்மையான தலைவரை உத்தமமான தலைவரை நீங்கள் யோசித்து தேர்ந்தெடுப்பீர்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இன்னொன்று உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன், நம்ம தமிழ் நதி ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கு. எப்பா உதாரணத்திற்கு தலா ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுத்தா கூட 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வருது. அப்ப 5 ஆண்டுக்கு ஒரு ஆளுக்கு 5000 ரூபா கொடுத்தா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு, ஒரு வாரத்துக்கு எவ்வளவு, ஒரு நாளுக்கு எவ்வளவுன்னு தமிழ் நதி ஏற்கனவே ஒரு வீடியோ பதில கணக்கு போட்டு காமிச்சிருக்கு. கூட்டி கழிச்சு பார்த்தா கடைசி 65 பைசாவெல்லாம் வருது. 65 பைசாவுக்காக 5 வருஷம் நம்ம வாழ்க்கையை அடகு வைக்கிறோம். இப்படி எல்லாம் தமிழ் நதி ஏற்கனவே கொடுத்துருக்கு. ஒரு சில தலைவர்கள் வந்து சில தப்பு பண்றாங்க, அது வந்து அதுவும் செய்யக்கூடாது. இவங்க என்ன சொல்றாங்க, இப்ப மேடையில பேசும்போது அந்த எதிர்கட்சி குடுக்கறாங்களா, வாங்கிக்கங்க ஆனா ஓட்டு எங்களுக்கு போடுங்க, வாங்கிக்கங்க எங்களுக்கு ஓட்டு, அது என்ன அது வாங்கிக்கங்க. ஒரு ஒரு நீதி நியாயத்தை பார்க்கிற ஒரு தலைவரா இருந்தால் அதை தொடாதீங்க. யார் காசுக்காக மானத்தை விற்காதீர்கள், காசுக்காக உங்களுடைய ப்ரெஷியஸ் ஓட்டை விற்காதீர்கள். ஒரு தலைவனையே தேர்ந்தெடுக்கக்கூடிய கெத்து அந்த ஓட்டுக்கு உங்களுடைய ஒரு விரல்ல இருக்குது.
அந்த ஒரு விரல் முத்திரையை வீணாக்காதீர்கள் என்று சொல்லுபவர்கள் தான் நேர்மையான தலைவர். எனக்கு தான் போடுங்கன்னு கேட்க கூடாது, அவங்க தானா விழணும் ஓட்டு. அதாவது காசு கொடுத்தாங்கன்னா அடுத்தவங்க காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க, ஆனா ஓட்டை எனக்கு போடுங்கன்னு சொல்ற தலைவருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஒண்ணு, இவற்ற குடுக்கிறதுக்கு காசு இருக்காது, இல்ல காசு இருந்தா குடுக்க மனசு இருக்காது. நல்ல தலைவன் அதை சொல்ல மாட்டான். யாராக இருந்தாலும் ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் தப்பு, வாங்கினாலும் தப்புன்னு சொல்றாங்க தலைவன். கரெக்ட், நான் அந்த பாயிண்ட் தான் சொல்ல வரேன். தலைவர் வந்து மீட்டிங்ல பேசும்பொழுதும் சரி, நான் முக்கியமாக சொல்லுகிறேன், இதை வந்து தவறாக நினைக்க வேண்டாம். உங்கள் எதிர்கட்சி தலைவர்களையும் உங்களுக்கு எதிர்க்க நிக்கிற ஒருத்தரை கூட வந்து ஒரு மனிதனாக மதியுங்கள். அப்பொழுது அவரே உங்களை நேசிப்பார். ஐயோ இந்த அம்மா எப்படி சொல்றாங்களே, இந்த இவருன்னு அப்படி சொல்றாரு மேடையில், நம்மள ஒரு வார்த்தை கூட மரியாதை இல்லாம பேசலையே, நம்மள எவ்வளவு மரியாதையா சொல்றாங்க. இன்னொன்னு, நம்ம மத்தவங்களை பத்தி கேவலமா பேசுறதெல்லாம் விட்டுடலாம். நான் என்ன செய்தது நமக்கு, என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு, என்ன நினைத்தால் நன்மை உனக்கு, நீ என்ன செய்ய போறன்னு முதல்ல சொல்லிட்டு போயா, மத்தவங்க குற்றத்தையே பார்த்து நிற்கிறிய. இப்ப மேடை பேச்சுல பாத்தீங்கன்னா மத்தவனை திட்டுறதுக்கே முக்காவாசி டைம் காலி, ஒரு ரெண்டு மூணு வாக்கு தத்தம் குடுத்துட்டு போயிடுவாங்க, அதை கூட காப்பாத்துறாங்களே தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு இது செய்யறேன், அது செய்யறேன் செய்யறேன் பேசிட்டு கும்முன்னு போயிட்டு, அவ்வளவுதான். மத்தவங்களை குற்றம் சொல்றது என்னைக்கு ஒரு தலைவன் விடுகிறானோ அந்த தலைவன் தான் உண்மையா இறங்குறான்னு அர்த்தம். குத்தம் கண்டுபிடிக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் தெரியுங்க, இப்ப வந்து 18 இயர்ஸ் பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு எல்லாம் அரசியல் நல்லா தெரியும், யார யார் ஏமாத்துறா, யார் எப்படி வரலாம் நல்லது, அவங்கள எல்லாம் நீங்க யாரும் பாலிஷ் பண்ணவே வேணாம். ஜஸ்ட் ஒரு நல்லது எது கெட்டது எதுன்றத சொல்லிட்டு போயிட்டே இருந்தா போதும். அதை விட புரட்சி தலைவருடைய சரித்திரத்தை நீங்கள் மேடையேறி படித்தாலே போதும், அதுவே மனதுல பதிந்தாலே அவமா அப்படியே டான் ஆயிடும், அந்த மேக்னெட்டிக் ஆக்ஷன் தொடங்கிடும். அந்த விதையை தான் போடுவதுதான் தமிழ் நதி. புரட்சி தலைவர் என்கிற விதையை நாட்டில் நலம் பயக்கக்கூடிய, நாட்டில் நன்மை விளைவிக்கக்கூடிய, ஏழை பாழை மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்தக்கூடிய ஒரு தலைவன் தான் உயர்த்த வேண்டும் என்று இல்லை, ஒவ்வொரு தனி மனிதனும் உயர்த்த முடியும். அவன் சுற்றில் இருக்கிற இடத்தை அவன் நோக்கி ஒழுங்காக செயல்பட்டானால், சின்ன சின்ன ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவி இருப்பவர்கள் சரியாக வேலை செய்தாலே நாடு நலம் பெற்றுவிடும். எல்லாருள்ளயும் எம்ஜிஆர் இருக்கிறார், எல்லாருள்ளயும் புரட்சி தலைவர் இருக்கிறார். அங்கங்க அங்கங்க அங்க பரிணாமங்கள், அங்க 10 பேர் சேர்ந்தானா ஒரு நாடு முன்னேறிடும். இதுக்காக ஓட்டு போட்டுதான் ஒரு தலைவனை கொண்டு வரணும் கிடையாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜனங்களுடைய மறுமலர்ச்சி வந்துவிடும். இவ்வளவு நல்ல சொற்களும் உங்க வாயில இருந்து அப்படி உதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்னா, அந்த அளவுக்கு அந்த நல்ல மனுஷனை உள் வாங்கியிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை உங்க வீட்டுக்கு பக்கத்துல அவர் மேடையில பேசிக்கிட்டு இருக்கும் போது நீங்க எதிர்த்தாப்புல பாத்திருக்கீங்க, நீங்க எம்ஜிஆர் பார்த்தத சொல்லிட்டீங்க, உங்களை எம்ஜிஆர் பார்த்தாரா, நீங்க எம்ஜிஆர் பார்த்து எம்ஜிஆர் உங்களை பார்த்து, அப்படி ஒரு சந்திப்பு உங்க வாழ்க்கையில் அமைந்ததா? அது நிச்சயமாக அது நினைச்சாலே ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் கஷ்டம். ஏன்னா தலைவரை வந்து நான் ராஜாதி ராஜனா பார்த்தேன், ஒரு அழகு தெய்வமா பார்த்தேன், ஒரு அன்பான கருணையுள்ள ஒரு தலைவரா பார்த்தேன், ஒரு கெத்தான ஒரு புரட்சி தலைவரை நான் பார்த்தேன். அவரை பெட்ல பார்த்தா எப்படி இருக்கும்? ஆமா, புரட்சி தலைவர் அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட பொழுது இந்த அடியன் தான் தலைவரை அழைத்து வந்து அங்க பெட்ல படுக்க வச்சு. அது துர்பாகியம்ன்றதா பாக்கியம்ன்றதான்னு எனக்கு தெரியல, ரெண்டும் கலந்த ஒரு மனநிலை எனக்கு. இல்ல இப்ப எனக்கு என்ன தேவைன்னா, எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் குன்றி உங்க அப்பல்லோ மருத்துவமனைக்கு வரும்போது நீங்க அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, நர்சிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ எப்போ எந்த சூழ்நிலையில எம்ஜிஆர் அங்க வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சது? எந்த சூழ்நிலையில உங்களுக்கு எம்ஜிஆர் அறைக்கு சென்று எம்ஜிஆருக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது? அதாவது எனக்கு ஆக்சுவலா வந்து அன்னைக்கு நர்சிங் சூப்பர்வைசர் அன்னைக்கு நர்சிங் சூப்பர்வைசர் நைட் வர்றவங்க வந்து வரல. அப்போ வந்து நர்சிங் டைரக்டர் வந்து மிஸ் வயலட் டேவிட் சொல்லி அவங்க ஆர்மியில ஒர்க் பண்ணவங்க, அங்க ரிட்டையர் ஆயிட்ட பிறகு அப்போலோல வந்து பொறுப்பெடுத்துட்டாங்க. அண்ட் வெரி நைஸ் அண்ட் வெரி ஜென்டில்மன் அட் த சேம் டைம் வெரி ஸ்ட்ரிக்ட் பர்சனாலிட்டி. அவங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் என் மேல. ஏன்னா யாரு டியூட்டிக்கு வரலனாலும் என்ன கண்டினியூ பண்ண சொன்னா நான் கண்டினியூ பண்ணிடுறேன்.
இல்ல இன்னைக்கு எனக்கு ஆஃபே தேவையில்ல, இன்னைக்கு நீ ஆஃப் எடுத்துக்கிறியா, நாளைக்கு வா டியூட்டிக்கு, நாளைக்கு அவ வரமாட்டா, நீ வரியா, அந்த மாதிரி எதனா ஒரு அவசரத்துக்கு நான் உடனே ஹானா ஒத்துக்குவா. அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ்க்கு எல்லாம் நான் தான், எந்த டிபார்ட்மெண்ட்ல வேணாலும் நான் வேலை செய்வேன். எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நான் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். மருத்துவத்துறையில நர்சஸ்க்கு தெரியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு, ஐசியூ சரி, எந்த எமர்ஜென்சி வார்டா இருந்தாலும் சரி, இல்ல நார்மல் ஜென்ரல், இல்ல நெஃப்ராலஜி, எதா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல என்னை வந்து அவங்க டியூட்டி போட்டாங்கன்னா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கற்றுக்கொள்வதற்கு என்று நான் அதை தலையை குறிந்து ஏற்றுக்கொள்வேன். அந்த மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க, நான் அப்பதான் மார்னிங் ஷிப்டுக்கு வரேன், ஒரு வர்றப்ப எனக்கு ஒரு 10:00 கூப்பிட்டு அனுப்புறாங்க. நான் போறேன், ஏன்னா மேம் கூப்பிட்டா நீ வந்து நைட் வரியா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இன்னைக்கு அவங்க வரல, உங்களுக்கு தூரம் வந்துட்டு நான் அப்படின்னு சொன்னா சிரிக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்டே நேத்தே சொன்னா இல்ல, திடீர்னு தான் லீவ் போட்டாங்க, நைட் வர்றவங்க இப்ப போன் வந்துச்சு, நீ நைட் வந்துரு டியூட்டிக்கு சூப்பர்வைசரான்னு சொல்லிட்டாங்க. என்ன யாரு தலைவர் அடுத்த நாள் அட்மிட் ஆக போறாரு, இன்னைக்கு நான் நைட் டியூட்டி. ஓ சரி சரி சரி, நைட் டியூட்டி ஆக்சுவலா வேற ஆளு செய்ய வேண்டியது, தற்செயலா சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு நைட் டியூட்டிக்கு உங்களை கொண்டு வருது. ஆமா விதி, நாளைக்கு தலை சிறந்த ஒரு அது ஒரு பாக்கியம் சொல்றதா, இறைவனுடைய கட்டளை என் தலைவனை என் கையில் ஏந்தி அவருக்கு நான் சேவை செய்யணும்னு இறைவன் எனக்கு கிட்ட அவர் மேல வச்சிருக்க அந்த பக்தின்னு சொல்றதா, அந்த அபிமானம் எல்லாத்துக்கும் சேர்த்து இவளுக்கு தான் அந்த ஒரு பாக்கியத்தை தர வேண்டும் என்று இறைவன் நிர்ணயித்தாரா எனக்கு தெரியாது. ஏன்னா தலைவரை நான் அப்படி மதிக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலா மார்னிங் டியூட்டி வந்துட்டேன், 7:00 இருந்து 3:00 வரைக்கும் என்னுடைய டியூட்டி. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து நான் ஒரு 10 வரைக்கும் ப்ரொசீட் பண்ணிட்டேன். மார்னிங் 10 வரைக்கும் நர்சிங் டைரக்டர் ரூம்ல இருந்து கால் வருது. இப்ப என்னன்னு கேட்டா, மேம் சொல்றாங்க நைட் டியூட்டிக்கு வர வேண்டிய நர்சிங் சூப்பர்வைசர் வரல, அதனால நீ நைட்டுக்கு வந்துருமா அப்படின்னு சொல்றாங்க. நான் அவங்க சொல்லி எதுவுமே செய்யாம இருந்தது கிடையாது. ஓகே சொல்லிட்டு நான் திரும்பியும் யூனிஃபார்ம்ல மாத்திட்டு வீட்டுக்கு போயிட்டேன். போயிட்டு திரும்பி நைட்டு 7 வந்துட்டேன். வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர்ஸ் பிரகாரம் டியூட்டி பாத்துக்கிட்டே இருக்கும். ஆனா எனக்கு தெரியாது இந்த டியூட்டி எக்ஸ்சேஞ்ச் கூட வந்து ஒரு நல்ல இறைவனுடைய ஒரு பிராப்தம் எனக்காக வைத்திருக்கிறது என்று அடுத்த நாள் காலையில தான் தெரிஞ்சது எனக்கு. அடுத்த நாள் காலையில அப்படி என்ன நடந்தது? அடுத்த நாள் காலையில வந்து டியூட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ற நேரம் அது, அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கால் இன்டர் காம்ல எனக்கு கால் வருது கேஷுவாலிட்டியில இருந்து, இந்த மாதிரி சிஸ்டர் சிஎம் அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்ட்டு. சிஎம்னா நம்ம தலைவர் தான், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிஎம்மா, சிஎம்மான்ற ஆமா அப்படிங்குது. படப்படப்படன்னு ஆயிடுச்சு, கை காலெல்லாம் ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சு, நம்ப முடியல என்னால. உடனே ஒரு குழந்தைக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா ஒரு தாய் எப்படி புதைப்பாங்களோன்னு சொல்லிட்டு அப்படியே லப்பு துப்புன்னு அடிச்சுக்கிட்டு எப்படி ஓடனே எனக்கு தெரியாது, பைத்து முடிச்ச மாதிரி கேஷுவாலிட்டிக்கு ஓடும். அவர் சிஎம் வந்து அட்மிட் ஆயிருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு நீங்க ஓடுறீங்க, அவரை பார்க்க போறீங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா இதுதான் நீங்க அவரை வாழ்க்கையில நேருக்கு நேர் பக்கத்துல சந்திக்கக்கூடிய தருணம் பாத்தீங்களாங்க. அதாவது அப்பல்லோ மருத்துவமனையில நர்சிங்ல ஒர்க் பண்றாங்க, இவங்களுக்கு ஒரு நாள் இரவு டியூட்டிக்காக இவங்களை வர சொல்றாங்க. முறப்படி பார்த்தா இவங்க வரக்கூடிய அந்த ராத்திரி டியூட்டிக்கு இவங்க கிடையாது, வேற ஒரு நர்ஸ் அங்க ஒர்க் பண்ணிருந்திருக்கணும். ஏதோ சூழ்நிலை காரணமா அந்த அம்மா வராததுனால இந்த அம்மாவை வர சொல்லிருக்காங்க. இந்த அம்மா வந்து நைட் டியூட்டி பாக்குறாங்க. இந்த நைட் முடியுது, காலையில விடியுது, கிட்டத்தட்ட ஒரு 8 காலையில பார்க்கல, இவங்க டியூட்டியை முடிச்சிட்டு 8 பழையபடி வீட்டுக்கு போக வேண்டிய நேரம், டியூட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆக வேண்டிய நேரம். கிட்டத்தட்ட ஒரு 7:30 பார்க்கல இவங்களுக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? எமர்ஜென்சியில சிஎம் எம்ஜிஆர் நோய்வாய்ப்பட்டு அட்மிட் ஆயிருக்காருன்னு செய்தி வருது. இப்போ அதாவது இந்த அம்மாவுடைய சூழ்நிலை நீங்க கொஞ்சம் புரிஞ்சு பார்க்கணும். எம்ஜிஆரை இவங்க வாழ்க்கையில முத முதல்ல சந்திக்க போறாங்க. அது எப்படி? மருத்துவமனையில வேலை பார்க்கிற நர்சுங்க கூடிய முறையில மட்டுமல்ல, 6 சின்ன வயசுல இருந்து எம்ஜிஆர் 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 உயிரை விட்டவங்க, அந்த நேசத்தோடையும் அந்த பாசத்தோடையும் அந்த நர்சுங்க கூடிய மனநிலையோடையும் எம்ஜிஆர் முத முதல்ல சந்திக்க ஓடுறாங்க. உள்ள சிஎம் இருக்காரு, இவங்க உள்ள போறாங்க, எம்ஜிஆரை நேருக்கு நேர் சந்திக்க போறோம்ங்கிறது ஒரு சந்தோஷமான செய்தி. ஆனா இவ்வளவு தூரத்துக்கு எம்ஜிஆருடைய அழகை வர்ணித்தவர், எம்ஜிஆருடைய சுறுசுறுப்பை வர்ணித்தவர்,
இன்னைக்கு எம்ஜிஆர் அந்த எமர்ஜென்சி வார்டுக்குள்ள போய் என்ன கோலத்துல பாக்க போறாரு, ஆனா முத முதல்ல நேரம் பார்க்க போறாரு. இதுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்களா, இல்ல துயரப்பட்டிருப்பாங்களா, இல்ல ரெண்டும் கலந்து நடந்திருக்குமா? இந்த அம்மா ஹென்னா சார்ஜோட நிலைமை அங்க என்ன ஆயிருந்திருக்கும் நினைத்தாலே இது நெஞ்சு வலிக்கிறதா அல்லது துடிக்கிறதா? அடுத்த வீடியோ பதிவுல அங்க என்ன நடந்ததுங்களை பார்ப்போம்.